ஆன்லைன் இன்சூரன்ஸ் லோன் ஆப் மீது கம்ப்ளைண்ட் செய்வது எப்படி எப்படின்னு தானே கேட்குறீங்க. எப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் லோன் எடுத்திருந்தாலோ, இதுக்கு மேலே எடுக்க போகிற மாதிரி இருந்தாலோ, அதனால் எந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, எந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் பொதுவாகவே ஆன்லைன் இன்சூரன்ஸ் லோன்ட்டு இப்போது நிறையா வந்து ஃபேஸ்புக்லேயோ மற்ற சோசியல் மீடியாவிலையோ நிறைய ஆடு வருது. அந்த மாதிரி ஆடு நம்பி நம்ம 2 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய டேட்டாவை, அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணி நம்ம ஆன்லைன் இன்சூரன்ஸ் லோனில் கேஷ் எடுக்கிறோம். கேஷ் கொடுக்கறது மினிமம் வந்து 1000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய மொபைலில் வந்து இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணோடனே பர்மிஷன் கேட்பாங்க. பர்மிஷன் கேட்கும்போது நீங்கள் வந்து காண்டாக்ட்ஸ் அலோவ் கொடுப்பீங்க, அடுத்தது வந்து ஃபைல் அலோவ் கொடுப்பீங்க, கேலரி அலோவ் கொடுப்பீங்க, அதில் என்னென்னலாம் அலோ அலோன்னு கேட்குதோ அது எல்லாமே அலோ அலோன்னு கொடுத்துருவீங்க. அது அலோவ் கொடுத்த உடனே அடுத்த செகண்டே உங்களோட டேட்டாஸை, உங்களோட மொபைலை எல்லாமே ஃபுல்லாக ஹேக் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த லோனை எடுத்து, வட்டி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோனை கரெக்டாக கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியாது. இன்கேஸ் நீங்கள் கட்ட தவறிட்டால், ஒரு நாள் தவறாக போயிட்டால், அந்த ஆன்லைன் இன்சூரன்ஸ் லோன் ஆப் அவங்க அடுத்த நாளே வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட காண்டாக்ட்ஸை ஹேக் பண்ணிவிட்டு நீங்கள் லோன் கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதுக்கும் மீறி நீங்கள் வந்து லோன் கட்டலை அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட டேட்டா, காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ அலோன்னு சொல்லி கொடுத்தீங்களோ அடுத்த நிமிஷமே வந்து அவங்க வந்து உங்களுடைய காண்டாக்ட்ஸு, உங்கள் ஃபோனில் இருக்கிற அத்தனை டீட்டெயில்ஸுமே, இன்க்ளூடிங் உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து அவங்க ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது தான், நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து லோன் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே வந்து இவங்களாக தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து இவங்க வந்து 420 ஃப்ராடு, எங்கள் ஆப்பில் வந்து பணம் எடுத்துட்டாங்க, கட்டாமல் விட்டாங்க, இந்த டைமுக்குள்ளே கட்டாமல் விட்டுட்டாங்க, இவங்க கட்டலை அப்படின்னா இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தான் பொறுப்பு, உங்களை தான் ரெஃபரன்ஸாக போட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து லோன் எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்துட்டு அதுக்கு 1500 ரூபாயோ 2000 ரூபாயோ ஃபைன் போடுவாங்க. ஃபைனு, பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கூட கட்டலாம். அந்த மாதிரி கட்டணும், கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் டேட்டா எல்லாமே கொடுத்துட்டீங்களே. அப்படி கொடுத்துங்கிற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறதுல நீங்கள் பயந்துட்டு கட்டிங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கட்டிடுறாங்க, ஒரு சிலர் வந்து கட்ட முடியாத சூழ்நிலை. என்ன தான் நம்ம ரெடி பண்ணாலும் நம்மளால் கட்ட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாங்க, ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது. அவங்க நம்ம மெயில் பண்ணாலோ ஏதாவது டவுட்டுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் கூட சரி, அவங்க ரிப்ளை பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வந்து லோன் ஆப்பில் வந்து பணம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது வந்து பணம் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பணம் எடுக்க போகிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வாட்ஸ்அப்பில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, மிரட்டினாங்க, திட்டனம் பண்ணாங்க எல்லாமே தெரியும். இப்போ நான் இந்த டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூஸில் வந்தது தான். இது ஒரு சின்ன நியூஸாக போட்டாங்க, இதை சின்ன நியூஸுன்னு தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுக்காக நம்ம வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் டிஸ்பிளே ஆகிறது இந்த மாதிரி தான் ஆகும். இதில் பார்த்திங்கனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ மற்ற அதர் ஆஃபீஸுகளுக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நியூஸ் போகும்.
அதனால் வந்து அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி வேணும், உங்களோட நேம் கரெக்டான நேம் வேணும், அடுத்தது மொபைல் நம்பர், அடுத்து இந்த மொபைல் நம்பர் கொடுங்க, அடுத்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கொடுங்க, கரண்ட் சிட்டியோட அட்ரஸ் கொடுங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், உங்களுக்கு பக்கத்தில் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. அடுத்தது கம்பெனி நேம், கம்பெனி நேம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் வந்து லோன் எடுத்திருக்கீங்களோ, இல்லை எந்தெந்த ஆப்லாம் லோன் எடுக்காமே உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்களோ, உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, அவங்களோட கம்பெனி நேமை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு கம்பெனி இதெல்லாம் பரவாயில்ல, பத்து கம்பெனி இதெல்லாம் பரவாயில்ல, எத்தனை கம்பெனி இதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது யுவர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், உங்களோடைய ஒரு ப்ரூஃபை வந்து இதில் சப்மிட் பண்ணுங்கள், ஆட் ஃபைலில் சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணுற இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பில் உங்களோட ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துறீங்க, ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிற இந்த ஆப்பில் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃபை கொடுங்க. அடுத்தது அட்டாச் யுவர் எவிடென்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் டன், அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான எவிடென்ஸ், ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை ஃபோன் கால்ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சப்மிட் பண்ணுங்கள். அடுத்தது வட் யூ லைக் டு லேட்டஸ்ட் நோ யுவர் ப்ராப்ளம்ஸ், உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எங்களுக்கு தெரியும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ காலோ இல்லை ஆடியோ ரெக்கார்டோ எடுத்து இதில் ஆட் ஃபைலில் சப்மிட் பண்ணுங்கள். அடுத்தது ஹவ் யூ ஹாவ் பீன் ஹராஸ்ட், உங்களை வந்து எந்த மாதிரிலாம் ஹராஸ்ட் பண்ணுறாங்க, டிட் த மேட் வாட்ஸ்அப் குரூப், அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து 420 போட்டு பண்ணுறாங்களா, இல்லை உங்களோட ஃபோட்டோஸு இதெல்லாம் போட்டு லோன் வாங்கிட்டு கட்டாம விட்டேன்னு சொல்லி அவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி போடுங்க. இதில் வந்து ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது, 5 ஆப்ஷனில் நீங்கள் வந்து பிரச்சனையில் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5 ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். அடுத்தது வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், இந்த ஆப் வந்து பேன் பண்ணுமா இல்லை வந்து 2வது ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது லேட்டஸ்ட்னோ யுவர் ப்ராப்ளம்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இந்த ஆப்னால என்ன நம்மளால பிரச்சனை சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது கிவ் யூ யுவர் சஜஷன், நம்மளோட சஜஷனை கொடுக்க சொல்கிறாங்க, சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி வந்து ஆன்லைன் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பில் வந்து லோன் எடுத்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர், இதை வந்து லோன் எடுத்தவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். இது போல் மேலும் வீடியோ வந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.